எங்கள் ரசிகர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நடந்து முடிந்த பிரீமியர் லீக் போட்டிகளை பற்றி இன்றைய கால்பந்தாட உலகம் பகுதியில் இர்ஷாடோட கதைக்க போகிறோம். முதலாவதாக லிவர்பூல் மற்றும் வூல்ஸ் அணிகளுக்கான போட்டி, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓம் கஜன், லிவர்பூல் வூல்ஸ் சீசனுடைய கடைசி மேட்ச். லிவர்பூலுக்கு 2019 ஒரு சிறந்த வருடம் லிவர்பூலுக்கு. இது அன்ஃபீல்டில் விளையாடின 50th அன்பீட்டன் மேட்ச். 40 மேட்ச் வின் பண்ணி 10 மேட்ச் ட்ரோ ஆகிருக்கு லிவர்பூல். இப்போ இந்த மேட்ச்லேயும் கூட லிவர்பூல் கடந்த கன சான்சஸ் மிஸ் பண்ணின முகமது சலா, வைனால்டம், அதே மாதிரி ஸ்கோர் பண்ண கோல் விஏஆர் ஆல தான் கோல் ஓகேன்னு வந்தது. ரெஃப்ரி ஆன்ஃபீல்ட் ரெஃப்ரி ஹேண்ட்பாலுக்கு கால் பண்ணினார் ஆடம் லலானாடு ஹேண்ட்பால்னு. வுல்ஃப்ஸோட கோலு கூட அது ஒரு சொல்லலாம் நார்மல் விவர் வந்து பார்க்குற மாதிரி அது கோல் கொடுக்க வேண்டிய கோல். ஒரு 3-4 inch ஃபுட் ஆஃப் சைடு, அதனால அந்த கோல் ஓவர் ரூல் ஆகுது. 3 points லிவர்பூல் திருப்பி டேபிளில். சீசன் ஸ்டார்ட்லேருந்து முன்னாடி இருந்து இந்த இயர் எண்ட் ஆவிஜு 13 point லீடுண்டோட. ஸோ லிவர்பூல் இந்த வருடம் ப்ரீமியர் லீக் சாம்பியன்ஸ் ஆகிற சந்தர்ப்பம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கொண்டே இருக்குது. அதாவது குறிப்பாக லிவர்பூல் அன்ஃபீல்டில் வச்சு கன்யூஸாக 17 games வின் பண்ணியிருக்கு. அப்போ இந்த வின் ஸ்ட்ரீக்ஸ் வந்து அவங்க 20 கன்யூஸாக செய்வாங்களான்றதை நாங்கள் அடுத்த மேட்சத்தில் பார்ப்போம். இப்போ நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற மேட்ச் வந்து செல்சி பிரைட்டன். அந்த மேட்ச் வந்து 1-1 ட்ரோ ஆயிருக்கு. இந்த மேட்சில் நாங்கள் பார்த்தோம்னா அது பிரைட்டனுடைய கோல் அலிரேசா ஜான்பாக்ஷ் இரானியன் பிளேயர் அந்த பைசிக்கல் ஓகே 1-0 டவுனாக இருக்கும்போது அந்த சான்ஸ் எடுத்து. மற்ற முக்கியம் என்ன, இது 2nd ஸ்டார்ட் ஜான்பக்ஷுடைய. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் கூட அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணின கேம்லேயே கோலுன்னு ஸ்கோர் பண்ணார். அதனால செகண்ட் மேட்சுக்கும் கோச் அவரோட ஃபேத்தை வச்சு போட்டு பிரைட்டனுக்கு நல்ல ரிசல்ட்ஸ். செல்சிக்கு ஆனால் அவ்வளோ நல்ல ரிசல்ட்டாக இருக்காது. ஏன்னாலும் வேலை ட்ரோ பண்ணிக்கிற ஒரு மேட்ச் செல்சி. குறிப்பாக இதுதான் அவங்க செல்சி வந்து இந்த இந்த பருவகாலத்தில் ஃபர்ஸ்ட் அவே ட்ரோ. இதுக்கு முதல்ல அவங்க 10 matches 7 matches வின் பண்ணிக்கிறாங்க, 3 matches வந்து தோற்றுருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் அடுத்த மேட்சுக்கு போனோம்னா மான்செஸ்டர் சிட்டி எவர்டன். அதில் வந்து சிட்டி 2-1 வின் பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? ஓ, மேன் சிட்டி கடந்த மேட்ச்சில் வூல்ஸோட 3-2 லாஸ்ட் ஆகி திருப்பி வந்த டீம். இந்த மேட்சில் கூட பில் ஃபோர்டன் கோல் ஸ்கோர் பண்ணது ஆஃப் சைடு கரெக்ட் டிசிஷன். லைன்ஸ்மேன் பிக் பண்ணது பண்ணாமல் விஏஆர் பிக் பண்ணி ஆஃப் சைடை கொடுத்தது. கேப்ரியல் ஜீசஸ் ஸ்டார்ட் பண்ணுறார். அக்வேரோ இன்னும் ஃபுல் ரிகவரி இல்லாததுனால 2-3 goals கூட ஸ்கோர் பண்ணிருந்து ஹேட்ரிக் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். எவர்டன் வந்து கோல் கீப்பர் சான்ஸ் ஒன்று கிடைச்சது க்ளாடியோ பிராவோ பின்னாடி ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணி பாலை லூஸ் பண்ணியிருந்தாலும் ரிச்சர்ட்சன் ஸ்கோர் பண்ணார். மேன்செஸ்டர் சிட்டி இப்போக்கு செகண்ட் பிளேஸுக்கு தான் ஃபைட் பண்ணுற மாதிரி விளங்குது லெஸ்டர் சிட்டியோட. குறிப்பாக சொல்ல போனால் கடந்த டிகேட்ல சிட்டி வந்து 4 ப்ரீமியர் லீக் டைட்டில்ஸோட 858 புள்ளிகளையும் 251 வின்ஸையும் 845 கோல்ஸையும் அடிச்சிருக்கு. இது வந்து மோஸ்ட் இந்த ப்ரீமியர் லீக் டீம். அது வந்து சிட்டிக்கு ஒரு பாசிட்டிவ். அதோடு மட்டும் இல்லாமல் கேப்ரியல் ஜீசஸ், அதாவது இந்த போட்டியில் 8 goals அடித்த பிளேயர், அவர் வந்து 75 matches சிட்டிக்கு பிளேயிங் லெவலில் ஸ்டார்ட் பண்ணிக்கல, அதில் 61 matches கோல் அடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு பிறகு கேப்ரியல் ஜீசஸ் பிளேயிங் லெவலில் கன்சிஸ்டன்டாக இருப்பேன்றதை நாங்கள் வந்து சிட்டியோட எனி மேட்சஸில் பார்க்கலாம். அடுத்தது நாங்கள் டொட்டனம் மேட்சை பார்க்கணும். டொட்டனம் மேட்ச் வந்து நாங்கள் சொல்லலாம், இது வந்து ரெஃப்ரி மேட்ச் அண்டு. ஓ, ஜோசே மொரினியோ இருக்கிற எல்லா மேட்சும் ரெஃப்ரி மேட்ச் மாதிரி தான் நடக்கும். இந்த மேட்சில் கூட சவுத்ஹாம்ப்டன் கோல் கீப் கோச்சோட ஆர்கியூமெண்ட்னால எல்லோ கார்டு ஜோசே மொரினியோ கிடைச்சது. மற்றது என்ன முக்கியமானதுனா ஹாரி கேன் இன்ஜர்டாகி போனது. ஹாரி கேன் இல்லாமல் கோல் ஸ்கோரர்ஸ் டொட்டனம் ஹாட்ஸ்பர்க்கு குறவு. இதுக்கு முன்னாடி ஹோன்மின் சாங் கூட சஸ்பெண்ட் ஆகிருந்ததுனால டாப் 4 ஃபைட்டுக்கு தான் இப்போ டொட்டனம் ஹாட்ஸ்பர்க் ஃபைட் பண்ணணும். ஏண்டா மேன்செஸ்டர் யுனைடட் கூட மேட்ச் வின் பண்ணி கொண்டு வராங்க, செல்சி கூட பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. அதனால டாப் 4 ஃபினிஷ் மொரினியோக்கு வெரி இம்பார்ட்டண்ட். புதுசாக வந்ததுனால திருப்பி குறிப்பாக மொரினோ டொட்டனம் டேக் ஓவர் பண்ண பிறகு டிசம்பர் 7 பெர்னியோட 5-0 க்ளீன் ஷீட் எடுத்த பிறகு இது வரைக்கும் டொட்டனம் வந்து இன்னும் ஒரு க்ளீன் ஷீட்டும் எடுக்கலை. இது வந்து டொட்டனம் நெகட்டிவ். அது மட்டும் இல்லாமல் இது இப்போ ஜனவரி டிரான்ஸ்ஃபர் விண்டோவில் மொரினோ சொல்லியிருக்கிறார் எந்த விதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்ஸும் பெருசாக போக மாட்டாங்கன்னு. அதாவது எங்களுக்கு தெரியும் அவர் மொரினோ யுனைடெட்டுக்கு இருக்கேக்கில் 11 players $400 million வாங்கியிருந்தேன். ஸோ
£400 million வாங்கியிருந்தார். ஸோ இந்த முறை அவர் பெரிய பைஸுக்கு போக மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்கார். அது எப்படி இந்த முறை டிரான்ஸ்ஃபர் விண்டோவில் போகுதுன்னு நாங்கள் பார்ப்போம். நாங்கள் அடுத்த போட்டியை கவனிச்சோம்னா ஆர்சனல் யுனைடெட் இந்த போட்டியில் வந்து 2-0 ஆர்சனல் வின் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் வின்னு கூட சொல்லலாம். வீக்கெண்டில் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணினது மேன்செஸ்டர் யுனைடெட் ஈஸியாக ஆர்சனலில் வின் பண்ணுறேன். போன கடந்த மேட்ச்சில் கூட 1-0 லீட் பண்ணியிருந்தது செல்சி வந்து திருப்பி ஸ்கோர் பண்ணி ஆர்சனல் லாஸ் பண்ணியாச்சு. ஹோம் கிரவுண்டில் ஆர்சனல் மேட்ச் 7th கன்செக்யூட்டிவ் மேட்சஸ் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியே இல்லை. அதனால யுனைட்டடுக்கு தான் ஃபேவராக இருந்தது. ஆனால் ஆர்சனல் ஸ்பெஷலி பெப்பே நல்ல கோல் அவருக்கு தான் மனத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் அவங்களோட அந்த ஜெனரல் பிளே கூட நல்ல ரொம்ப நல்லா இருந்தது. இதனால 2-0 ஹாஃப் டைமுக்கு முன்னே லீட். இந்த மேட்சில் மிக்கேல் ஆர்டெட்டா நான் நினைக்கிறேன் கடந்த மேட்சில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு அந்த 2 goals ஹோல்ட் பண்ணி இன்னும் மேன்செஸ்டர் யுனைடெடுக்கு சான்ஸ் கொடுக்கல. குறிப்பாக இதில் இன்னொரு எங்களோட மேன்செஸ்டர் யுனைடெட் கீ மிட்ஃபீல்டர் பொக்பா இந்த மேட்ச்சில் விளையாடுது. அவருக்கு வந்து இன்ஜரி, ஐ மீன் அந்த இன்ஜரி 3-4 weeks சைட்லைன் ஆகும் என்று கோச் சொல்லியிருக்காரு. பொக்பா அது கூட மெக்டோமினி கூட இன்ஜர்ட் ஆகியிருக்கிறார். இப்போ மேன்செஸ்டர் யுனைடெடுக்கு ஜனவரி டிரான்ஸ்ஃபர் விண்டோவில் ஒரு மிட்ஃபீல்ட் பிளேயர் ஒன்று எடுக்க வரும். ஏண்டா இந்த 2 players மாறும் ஒரு குறைஞ்சது 3-4 weeks அவுட் ஆகி இருக்க போகிறாங்க. இத்தோடு நாங்கள் இந்த வீக்ஸில் நடந்த ஏனைய போட்டிகளிட முடிவுகளை பற்றி பார்த்தோம்னா லெஸ்டர் சிட்டி அதாவது செகண்டில் இருக்கிற லெஸ்டர் சிட்டி வந்து 3-0 நியூ காசல் யுனைடெட்டை பீட் பண்ணிச்சு. அதில் வந்து அவரோட பாயிண்ட்ஸும் வந்து கொஞ்சம் கூடியிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் பேர்ன்லியும் போட்டிகளை வந்து தோற்றுருக்கு அர்சனல் வில்லாவோட. அதுக்கப்புறம் நார்விச் சிட்டி கிறிஸ்டல் பேலஸோட மேட்ச் ட்ரோ பண்ணியிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தோம்னா லிவர்பூல் முதலாவது இடத்துலேயே இருக்குது. அதாவது 55 points முதலாவது இடத்துல இருக்குது. லெஸ்டர் சிட்டி வந்து 45 points. அது லெஸ்டருக்கும் லிவர்பூலுக்கும் 10 points கேப் இருக்குது. அதுக்கப்புறம் சிட்டி 3வது 44 points இருக்குது. அதுக்கப்புறம் செல்சி தான் இப்போ 4வது இருக்குது 36 points. ஸோ இந்த 4 டீம்ஸுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு காம்படிஷன் இருக்கும். யார் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் வரப்போகிறாங்க? ஏன்னா லியோபூல் ஃபஸ்ட்டில் இருக்குது. அதை லியோபூல் வந்து இந்த மாதிரி 30 வருஷத்துக்கு பிறகு கப் எடுப்பாங்களா இல்லையான்றதை நாங்கள் இனி வரணுங்கிற போட்டிகளில் பார்ப்போம். அதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் முடிக்கிற நிலைக்கு வந்துட்டோம். அதாவது இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பிரீமியர் லீக் போட்டிகளை பற்றி இர்ஷாரோட கலந்து வேண்டும். மேலும் பல வீடியோக்களை பார்வையிட த பபரி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்.